ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் தாங்க. சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா இப்போ 9வது சீசன் தொடங்க போகிறாங்க. ஆமாங்க, சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் பார்த்தீங்கன்னா 18 மற்றும் 18 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கான சீசன் வர 27ஆம் தேதி தொடங்க போகிறாங்க, நவம்பர் மாதம். அதில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அளவில் மிகப்பெரும் அளவில் சர்ச்சை ஒன்று வெடிச்சிருக்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே. அது என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருந்துக்கலாம் வாங்க. சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் 9 சீசன் பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக கோலாகலமாக கொண்டாடியிருக்காங்க. இது வரைக்கும் வென்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சீசனில் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டாக இருக்க பிரியங்கா மற்றும் மாகாப்பா தான் தொகுத்து வழங்குறாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே கலகலன்னு போக போது சூப்பர் சிங்கர் 9. இந்த தடவை நடுவரால் யார் கலந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம உன்னி கிருஷ்ணன் சார் கலந்திருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா மேடம் மற்றும் அனுராதா மேடம்னு 3 பேர் சூப்பராக அருமையாக நடுவரால் கலந்து எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக தங்களோட கருத்துக்களை சொல்ல வந்திருக்காங்க. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக 20 போட்டியாளர்களை எல்லா சீசன்லையும் கலந்துக்க வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவில் 10 போட்டியாளர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து குறிப்பாக டாப் 10 சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் அளவில் சலசலப்பை கொடுத்துருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க தொலைவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 போட்டியாளர்கள் மட்டுமே வச்சு சூப்பர் சிங்கர் நடைபெறது ரொம்ப மிகப்பெரும் அளவில் சோகத்தை கொடுத்துருக்கு. தமிழில் அவ்வளோ பேர் பாடுறதுக்கு இருந்த போதுமே பார்த்தீங்கன்னா வெறும் 10 பேர் வச்சு ஏன் சூப்பர் சிங்கர் தொடங்குறாங்க அப்படின்னு மிகப்பெரும் அளவில் கேள்வியை எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் பெண்கள் 2 பேர் மட்டுமே கலந்துருக்காங்க, மீதி இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆண்கள். சூப்பர் சிங்கரில் இதுவரைக்கும் பெண்கள் டைட்டில் வின்னர் ஆனதே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ஆண்களில் பஞ்சாபை சேர்ந்த சிங்கு மகள் கலந்துருக்காரு. இதனால் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேள்வியில் எழுப்பிட்டு வர்றாங்க. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் தொடங்கினது சந்தோஷமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்குங்க. சூப்பர் சிங்கர் தொடங்கினாதான் அதற்கான விடைகள் எல்லாமே கிடைக்கும். மேலும் சூப்பர் சிங்கருக்காக எல்லாரும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். நீங்களும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் உங்களோட குறைகள் மற்றும் நிறைகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் அப்டேட் பெற நினைச்சலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.